காதலனுடன் காவல் நிலையம் வந்த பெண் திடீரென தாய்மாமனை கைப்பிடிக்க போராட்டம் நடத்திய போது அந்த பெண்ணின் தாய்மாமன் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த கோகிலா என்பவர் பெங்களூரில் வசித்து வருகிறார். அங்கு தூத்துக்குடியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை கோகிலா காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கோகிலாவிற்கும் அவரது தாய்மாமன் மாரியப்பனுக்கும் திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து காதலர்கள் தலைமறைவானதால் பெற்றோர்கள் பெங்களூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் காதலர்கள் குமரி மாவட்டம் வடசேரி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். அப்போது தாய்மாமனை பார்த்ததும் கோகிலா அவரையே திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார். ஆனால் புகாரின் பேரில் நாகர்கோவில் வந்த பெங்களூர் மற்றும் நாகர்கோவில் போலீசார் இதற்கு சம்மதிக்கவில்லை. இதனிடையே கோகிலாவின் காதலர் முத்துக்குமார் தலைமறைவானார். இதைத் தொடர்ந்து கோகிலாவை பெங்களூர் போலீசாரும் அனுப்ப வாகனத்தில் ஏற்றும் போது அவரது தாய்மாமன் தடுத்துள்ளார். இதையடுத்து காவல் நிலைய வாசலில் அவரை போலீசார் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.